இந்திய திரையுலகத்தை பொறுத்தவரையில மிக மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதுதான் தயாரிப்பு மற்றும் வெளியீட்டு நிறுவனமான லைகா ப்ரொடக்ஷன்ஸ். தளபதியோட கத்தி திரைப்படத்துல ஆரம்பிச்சு எந்திரன் 2.0, பொன்னியின் செல்வன் போன்ற மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்த லைகா ப்ரொடக்ஷன் சேர்மன் தான் சுபாஸ்கரன். நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பெரிய இறைவன் கொடுத்த வரம். பிரிட்டன் இலங்கை தமிழரான சுபாஸ்கரன் அலிராஜா தமிழ் திரையுலகின் பிரம்மாண்ட இயக்குநர்களான சங்கர் மற்றும் மணிரத்னம் ஆகியோரின் கனவு திரைப்படங்களை நனவாக்கியவர். அதே போலதான் இப்போ இலங்கையிலும் பல இயக்குநர்களோட கனவை நனவாக்கும் வகையில இலங்கையின் மிக பிரதானமான 6 இயக்குநர்களை தெரிவு செஞ்சு 6 திரைப்படங்கள் தயாரிக்க முன் வந்திருக்காரு. அதுல முதலாவதா பிரியந்தா கொலம்பகே என்னும் இயக்குநரோட இணைந்து மாலி த யோக்கர் கிங் எனும் முன்னாள் இலங்கை கிரிக்கெட் வீரரும் பந்து வீச்சாளருமான லசித் மாலிங்கவோட வாழ்க்கை வரலாற்று திரைப்பட படமாக முன் வந்துள்ளாரு. இதன் மூலமா இலங்கை திரையுலகம் உலகளாவிய ரீதியில பேசப்படக்கூடியதா அமையும்.